வணக்கம். நான் உங்கள் தமிழ் பேக்கர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்க நம்பர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் தான் இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேலம் கிளம்பிட்டேன். என்ன திடீர்னு சேலம் கிளம்பிட்டே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் லேபில் தினேஷ்னு ஒரு அண்ணா இருக்கார். அவர் வந்து சேலம் போகிறதா சொன்னார். சரிண்ணா, நானும் சேலம் வரேன், எனக்கும் அப்படியே சேலத்தை சுற்றி பார்த்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொன்னேன். சரி வாடா, அங்கேயும் நிறைய பிளேஸ் இருக்குது உனக்கு சுற்றி பார்க்கறதுக்கு, உனக்கும் ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அது அப்படியே சேலம் கிளம்பியாச்சு. இன்றைக்கி சேலத்தை பூந்து விளையாடிட்டு வந்துட வேண்டியதாங்க. சரிங்க, நீங்கள் சேலம் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிளேக் எந்திரிட்டுக்கோங்க. இன்றைக்கி சேலத்துக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஆகும்னு சொன்னார் வண்டியில் போகிறக்கு. நான் வந்து 2 மணி நேரத்துலேயே கூட்டிகிட்டு போயிடலான் இருக்கேங்க. இன்றைக்கி அண்ணனை வந்து பார்த்தீங்கன்னா கதற விட்றலான் இருக்கேன். சரிங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், அப்படியே நம்ம வண்டி எடுத்து பறக்காமிக்கலாங்க. கைஸ், நான் பார்த்தீங்கன்னா அப்படியே லேபுக்கு வந்துட்டேன். நம்ம அண்ணனை பிக்கப் பண்ணிட்டு போகலான்னு வந்துட்டேன். நம்ம அண்ணன் எங்கே இருக்காரு? அண்ணன் கொஞ்சம் டென்ஷனாக இருக்காருங்க. அண்ணா போகலாமா? கொண்டு பையனை செம்ம காண்டிட்டான் போட்டுறாத, சொல்லக்கூடாது. அண்ணன் ரொம்ப கொஞ்சம் டயர்டாக இருக்காருங்க. அப்படியே அண்ணனை பின்னாடி உட்கார தூங்க வச்சுட்டு அப்படியே நான் பாட்டு ஜாலியாக போகலான்ட்டுருக்கேன். நீ கதற விடலான்னு நினச்சேன். என்னென்னா கதற விடுறவா நான் சரிங்க. அப்படியே நான் போகவோ கணினி பண்ணுறேன். அப்படியே பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடலாங்க. ஆனால் சுத்தமாக பெட்ரோலே இல்லை, பயங்கர டிராஃபிக்காக இருக்குங்க. ஏன்னா 9.70 தான் பிடிச்சிருக்கா. நான் என் வண்டி மைலேஜ் கிடைக்கணும். என்னண்ணா இப்படி சொல்லிட்டேன்? சரி பையா, போயிட்டுறேன். பரவாயில்ல, டேங்க் ஃபுல்லாக இருச்சுங்க. நான் அப்படியே பறக்க வேண்டியதான். தலைவன் பாருங்க, வேற லெவலில் போயிட்டுருக்காரு. வண்டி இன்ஜின் சீக்கிரம் முடிஞ்சிருங்க. ஸ்கூட்டருக்கெல்லாம் நம்ம டெஃபு மாட்டினோன்னா பார்த்திங்கன்னா கரெக்டாக 8:30 ஆயிடுச்சுங்க. 210 கிலோமீட்டர் என்னமோ சொன்னார் அண்ணன். பார்த்தீங்கன்னா சரியான குசியில் இருக்காருங்க. ஏன்னா அவர் பையனை பார்க்க போகிறாரு. அதனால் ஆள் பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்டு ஜாலியாக குசியாக வந்துட்டுருக்காரு. ஹைவே பிடிச்சிட்டோன்னா போதுங்க. அப்படியே நம்ம பாட்டுக்கு நம்ம பறந்துட்டு போயிட்டே இருக்கேன். டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, பார்த்து போங்கண்ணா. அண்ணனை பார்த்தீங்கன்னா சாப்பிட்றக்கு ஏதோ வாங்கி தர சொன்னேன். அண்ணன் பார்த்தீங்கன்னா டீ குடிக்கலாம்டா அப்படின்னு சொன்னார். எனக்கு பசிக்குது நான் பயங்கரமாக, எனக்கு டீயெல்லாம் வேணாண்ணா, எனக்கு வேறு ஏதாவது வாங்கி கொடுண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைடா, வீட்டில் உனக்கு வந்து கறி செஞ்சிட்ருக்காங்க, அங்கே போயிட்டு கறி சாப்பாடு சாப்பிட்லாம்டா அப்படின்னாரு. சரிண்ணா, இப்போதைக்கு டீயே போதுன்னு நம்ம ஊருக்கு போய் கறியை ஒரு விளாசி விளாசிக்கலானே அப்படின்னு சொன்னேன். அது அப்படி அப்படியே டீ குடிக்க போயிட்டுருக்கோங்க. அப்படி டீ குடிச்சிட்டு உடம்பு கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம கிளம்பிடுவோங்க. மறுபடியும் அப்படியே ஹைவே பிடிச்சி ஒரே ரோடு தாங்க. இப்போ நேராக போயிட்டு லெஃப்ட் எடுத்தோன்னா அப்படியே மெயின் ரோடு வந்துடும். அதுலேருந்து அப்படியே நேராக ஒரே ரோடு தாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்மளுக்கு டீ வாங்கி கொடுத்தாரு. டீயை குடிச்சது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவர் வந்துடுச்சுங்க. நம்ம அப்படியே மெயின் ரோடு வந்துட்டோம். இன்னும் ஒரே ரோடு தாங்க, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம ஹைவே இன்னும் டச் பண்ணல. இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குங்க, ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹைவே. அங்கேருந்து அண்ணனை பார்த்தீங்கன்னா கதரை விட்டுறலான் இருக்கேன். அது வரைக்கும் வந்து ஸ்லோவாகவே போகலாங்க. 9 மாதம் ஆச்சு நினைக்கிறேங்க இந்த வண்டி வாங்கியே. சின்ன எல்லாமே ஹில் ஸ்டேஷனாக தான் போயிட்டு இருந்தேன். ஹில் ஸ்டேஷன் போய் போய் பார்த்திங்கன்னா எல்லாமே வெறுத்து போச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஹைவே போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கடைசியாக போட்ட வீடியோ பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீடு போட்டிருப்பேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா என் வண்டி ஹைவேவே டச் பண்ணுது. ஹைவே ரீச் பண்ணியாச்சுங்க. வர வழியில் ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு, உருட்டிகிட்டே வந்துட்டு இருந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு 70 போக முடிஞ்சுங்க. ஏன்னா அந்தளவுக்கு டிராஃபிக்காக இருக்குது. நான் 45 தான் உருட்டிட்டு வந்துட்டுருந்தேன். இந்த ஹைவே டச் பண்ணதுக்கப்புறம் ஒரு 70 போயிட்டுருக்கேங்க. இன்னும் டோலை தாண்டிட்டு இங்கேயும் கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது. இன்னும் டோலை தாண்டிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாயிரும்னு நினைக்கிறேங்க. ரோடு வேற பார்த்தீங்கன்னா கரு கும்மன் இருக்குது. கேமராவில் தெரியுமா என்னன்னு தெரியலிங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கரு கும்மன் தான் தெரியும். இந்த டிஸ்பிளே மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு தெரியும்னு நினைக்கிறேன். இவ்வளோ சோவாக உருட்டிகிட்ருக்கு, நம்ம எப்படா ஊர் போய் சேர்றது அப்படின்னு சொன்னார். சரி, இன்றைக்கி அண்ணனை கதற விட்டுறலாங்க. அவரே சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, ஒரே தடவை மட்டும் அழுத்துறேங்க. ஏன்னா நைட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா யார் குறுக்கால் வருவாங்கனே தெரியாது. பகல்லையே டக்குன்னு யாராவது குறுக்கால் வந்துடுவாங்க. நைட் நேரத்தில் சொல்லவே முடியாதுங்க, கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. டக்குன்னு குறுக்கால் வந்துடுவாங்க. அதனால் ஒரு தடவை மட்டும் அழுத்துறேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாகவே போவாங்க. இந்த டோலை தாண்டிட்டுனா போதுங்க, அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாயிரும். நம்ம பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்கலாம். பொறுமையாக போடா பொறுமையாக போடான்னு சொல்லுவாருன்னு பார்த்தேன். சைலண்டாக தான் வராருங்க.
போகுதுங்க. இதுக்கு மேலே நம்ம ஸ்பீடாக போவேன், ஸ்லோவாகவே போகலாம். அப்படியே ஸ்லோ பண்ணிடுறேன், ஏன்னா சுத்தமாக ரோடு கண்ணே தெரிய மாட்டேங்குதுங்க. நம்ம இப்படியே போயிட்டுருந்தோம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சொருகிடுவோம் எங்கேயாவது போய், அதனால் ஸ்லோவாகவே போகலாம். இந்த லாரி ஃபுல்லாக கோழியாக போகுதுங்க. நாளைக்கு எத்தனை பேர் வீட்டில் சிக்கன் குழம்பு பிரியாணின்னு தெரியல. ரெஸ்ட் இன் பீஸ். இப்போவே நான் சொல்லிக்கிறேன். ஓ அப்போ இங்கே பாருங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. ஆச்சோ பாவம், இப்படி ஆகி போச்சு. ஆளுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஸ்ரீ ஃப்ரைட் காய்ஸ், எல்லோரும் பார்த்து போங்க. இந்த மாதிரி நிறையா நடக்குது, நானும் நிறையா பார்க்குறேன். சேலம் வந்து ரீச் ஆகியாச்சுங்க. இன்னும் ஒரு 15-20 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து. அவ்வளோ தான் சொன்னார் இப்போது. எல்லாம் சேலத்தில் இருக்கிற எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நம்ம வண்டி கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஓரமாக நிறுத்திட்டோம். எனக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக முதுகு வலிக்குதுங்க. அப்போது டயர்டாக இல்லையா உனக்கு? காய்ஸ் நம்ம அப்படியே ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோங்க. ரொம்ப சளி பிடிச்சிருச்சுங்க, என்னால் பேசவே முடியல. வாய்ஸ்லேயும் உங்களுக்கு தெரியும், வாய்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பன்னெண்டே காலாச்சுங்க மணி, 12:30 வந்து சேர்ந்துருக்கோம். ஸ்பீடாக வந்துமே இவ்வளோ லேட் ஆயிடுச்சுங்க. இன்னும் ஸ்லோவாக வந்திருந்தோன்னா அவ்வளோதாங்க. காய்ஸ் ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம அண்ணனோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். வர வழியில் எங்கேயுமே என்னால் நிற்க முடியல, நான் பாட்டுக்கு வந்துட்டே இருந்தேன். வேறு ஓட்டுறது மட்டும்தான் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே இங்கே வந்தாச்சுங்க. நாளைக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதும் அப்படியே ஊர் சுற்ற போகிறதா பிளானு. ஓகேங்க, நீ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கு எழுந்துட்டு இருக்கோங்க. ஒரு நாளைக்கு எழுந்திரிச்சதும் நான் உங்களை பார்க்குறேன்.